ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டுலட் மைண்ட்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் மற்றவங்கள சிரிக்க வச்சுருப்போம். நம்ம தெரிஞ்ச சிரிக்க வைக்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாமல் நம்மளை பார்த்து மற்றவங்க நல்லாவே சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கான வீடியோலையும் சில பேர் வாழ்க்கையில் நடந்த சில காமெடியான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா டேஸில் உங்களை கூல் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கேன். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை மேக் பண்ண எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு, ஆனால் நீங்கள் லைக் பண்ண ஒரு செகண்ட் போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக அடம் பிடிச்சாவது அதை வாங்காமல் விடாதுங்க. அதுங்க கேட்குறத மட்டும் வாங்கி தரலைன்னா கண்டிப்பாக நம்மளை ஒரு வழியே ஆக்கிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பாப்பாவும் ஒன்று வேணும்னு அடம் பிடிக்குது, ஆனால் இந்த பாப்பா கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு அதோட வீட்டுக்காரர் வேணும்னு அடம்பிடிக்குது, அதுவும் இப்போவே வேணும்னு அடம்பிடிக்குது. பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா உன்னோட வீட்டுக்காரர் உன்ன மாதிரியே ஒரு சின்ன குழந்தையாக விளையாண்டுட்ருக்கோம், நீ பெரிய பிள்ளை ஆனால் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் பேச்சையும் கேட்காம எனக்கு என் மாமா இப்போவே வேணும்னு அடம்பிடிக்குது. அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். மாமா தோணி நான் வந்தேன், மாமா மாமிக்கு பற்றியே, பாப்பா மம்மிக்கு பற்றியே, நானா நானிக்கு பற்றியே, சந்தே கை கேள் ராவுங்க பேட்டா, அபி அபி நீ மிலேகா வோ. बच्चों के पति नहीं होते हैं बेटा, बच्चों के पति नहीं होते हैं, जब बड़ी हो जाते हैं तब होते हैं, बच्चों के नहीं होते हैं, ठीक है? बच्चों के तो भाई बहन होते हैं सिर्फ, बच्चों पति थोड़े होते हैं। मेरे पति रे नन्नू என்னடா சொல்ற, நீயா அடிச்சுறியா அப்படின்னு சில பேத்துக்கு தோணும். அப்படி தோன்றவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரிஞ்சா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்படி புரியாதவங்களுக்கு நான் சொல்றத நம்பிதான் ஆகணும். எலெக்ஷனில் நின்று தோற்று போகிறவங்க சோகமாக இருக்கிறத பொதுவாக நம்ம பார்க்கறது தான். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு ஒரு பெரிய கொடுமையே நடந்திருக்கு. 2019 நடந்த லோக்சபா தேர்தலில் பஞ்சாபை சேர்ந்த ஜலந்தர் தொகுதியிலிருந்து ஒருத்தர் போட்டி போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வெறும் 5 ஓட்டு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ரிசல்ட்டை பார்த்து அவர் ரொம்பவே அழுதுருக்காரு. மீடியா கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வீட்டில் ஓட்டு போடுற வயசில் 9 பேர் இருக்காங்க, ஆனால் அவருக்கு வெறும் 5 ஓட்டு தான் கிடச்சிருக்கு. என் வீட்டில் இருக்கிற ஆளுங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே தன்னோட சோகத்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு நடந்த சோகத்தை அவரோட யூடியூப் சேனல்லையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை பார்த்த பல பேருக்கு அவரோட சோகமான விஷயம் வேதனையாக இருந்தாலும் அவர் மீடியாவுக்கு முன்னாடி சின்ன குழந்தை மாதிரி அழுதனால இந்த வீடியோ ரொம்பவே வைரலாக ஃபேமஸ் ஆயிருக்கு. ல 4 சப்மிட் பண்ண பட்ஜெட்டை பற்றி எம்பி ஜெயின் சின்கா மீடியா கிட்ட ரொம்ப இன்வால்வாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவருக்கு பின்னாடி நின்றுருந்த ஒரு லேடி கேமரா முன்னாடி நாக்க நீட்டி நீட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. கேமராக்கு முன்னாடி இவ்வளோ இன்வால்வாக பேசிகிட்டு இருக்காரு, அதை டிவியில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எம்பியை பழிக்கிற மாதிரி நாக்க நீட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக அந்த லேடி பண்ணுறதை பார்த்து கேமராமேன் சிரிச்சிருந்தா எம்பி பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பார். ஆகி போகிற புது பொண்ணு தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு போகிறோம்னே கண்டிப்பாக வருத்தப்படும், அவங்கள பிரிய முடியாமல் அழுகவும் செய்யும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகுது. ஆனால் அம்மாவை பிரிஞ்சு போகிறோம்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா தன்னோட மக பிரிஞ்சு போகிறான்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே பாரு உங்கள் அம்மா அழுகுறாங்கன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து அழுகிறியாமான்னு நக்கலாக கேட்குது. அப்புறம் அழுகிற மாதிரி நக்கலும் பண்ணுது. எப்போடா கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகணும்னு ஆர்வமாக இருந்திருக்கும் போல. அம்மா அழுகிறாங்கன்னு கூட வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு அவங்க அம்மாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இருக்கிற நவீன காலத்தில் கேம்ஸ்குள்ளே நம்மளே ரியலாக இருந்து விளையாடுற மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற டிவைஸ் வந்துருச்சு. விஆரை வச்சு கேம் விளையாடும் போது ரொம்ப திகிலாகவும் அதே மாதிரி கேம்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெல்லியில் ஒரு கடையில் விஆரை வாங்கிறதுக்காக ஒரு அக்கா வராங்க.
ஆனால் அந்த அக்கா விஆரை வாங்குறதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கடைக்காரரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை மாட்டியும் விட்டு பெரிய பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிற மாதிரி வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த அக்கா வீடியோவை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் உண்மையாலுமே பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறோமோன்னு பயந்து அந்த அக்கா ரொம்பவே அலற ஆரம்பிச்சிட்டாங்க. கடையில் இருந்தவங்க அப்புறம் அந்த கடைக்கு வந்த சின்ன பசங்க எல்லாருமே பார்த்து அந்த அக்காவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீங்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டியை யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். புதிய வாகன சட்டம் வந்ததுக்கப்புறம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய விதமான விதிகளை கவர்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க. அதாவது ஹெல்மெட் போடாமல் போகிறது, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு போலீஸ் ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி டெல்லியில் நல்ல டிராஃபிக்கில் ஒரு பொண்ணு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் அந்த பொண்ணை வார்ன் பண்ணி ஃபைன் பண்ணி சலானை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு சலானை வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு போலீஸை ஹெல்மெட்டால் அடிக்க போகுது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த போலீஸை மிரட்டுது. ஆனால் அந்த போலீஸ்காரர் நீ இப்படி கத்தி கூச்சல் போடுறதுனால எந்த யூஸும் இல்லை, ஒழுங்காக ஃபைனை கட்டிட்டு இனிமேல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண பாரு அப்படின்னு போலீவாக சொல்லியிருக்காரு. ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் அந்த போலீஸையும் அடிக்க போயிருக்காங்கன்னா அந்த பொண்ணு வேறு லெவலில். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல பார்த்த சம்பவங்கள் மாதிரி உங்க லைஃப்லயும் நிறைய சம்பவங்களை பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பீங்க, இல்லைன்னா உங்களை பார்த்து நிறைய பேர்த்த சிரிக்க வச்சிருப்பீங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக கஷ்டமும் துன்பமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். நமக்கு எப்போவுமே கஷ்டம் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது, கண்டிப்பாக சந்தோஷம் வந்தே தீரும். அதனால் கவலையெல்லாம் மறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்த வீடியோ கிளிப்ஸில் எந்த கிளிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய்.